தென்னம்பிள்ளை வச்சிருந்தோம்னா அந்த இடத்தை சுத்தி ரெண்டு தத்தாளைய வச்சிருப்பாங்க. போடப்போட பிஹெச் வந்து 7.4. பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க, சோத்து கற்றாழைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அது இந்த இடத்துல பாருங்கள், இந்த காட்டில் எவ்வளவு விரிஞ்சு படைஞ்சு இருக்குது பாருங்கள். அந்த கத்தாளுக்குள்ளே தான் நாங்கள் உட்காந்துருக்குறோம். இந்த மாதிரி மருத்துவ குணம் கொண்ட இது மட்டும் காடுகளில் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து வளர்கிறதுக்கு அந்த இடத்தோட தன்மை இருந்ததுன்னா போதுங்க. ரெண்டாவது, இந்த மரம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த கத்தாழை இங்கே இருந்ததுன்னா இந்த இடத்த சுற்றி ஈரப்பதம் இருக்குங்க, நல்லா வளரும். கற்றாழைக்கு மட்டும்தான் அது பலன் உண்டு. அதனால தான் பாருங்கள், நம்ம அந்த காலத்தில் வந்து தென்னம்பிள்ளை வச்சுருந்தோம்னா அந்த இடத்த சுற்றி ரெண்டு கத்தாழையை வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தாங்க இந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான, நம்ம சோப்பு செய்வதற்கு தேவையான கற்றாழைகளை பூரா இந்த ஏரியாவில் இருந்து தாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நேரடியாக நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த பாருங்கள், இந்த கத்தாழையை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கள் நிறுவனம் எப்படி சோற்று கற்றாழையில் இருந்து இயற்கையான முறையில் சோப்பு செய்கிறோம் என்பதை நமது யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சோற்று கற்றாழை என்பது மிக மிக அருமருந்து என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. சரி, அது நாங்கள் எப்படி பண்ணுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து செய்கிறதுங்கிறது வந்து மதிப்பு கூட்டி செய்ய வேண்டும். முழுக்க முழுக்க நாம் எப்படி செய்கிறோம் என்பது தான் முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சோற்று கற்றாழை எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும், அதுக்கு நாம் எண்ணெயை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு, சரிங்களா? இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த சோற்று கற்றாழை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த சோற்று கற்றாழையில் வந்து மேலே இருக்கிற தோல் நீக்கிக்கொள்ள வேண்டும். தவறுங்க, இந்தமாரி இருக்கிற சோரை வந்து கம்ப்ளீட், இந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. அனைத்து நோய்களுக்கும் மிக அருமருந்துங்க சோற்று கற்றாழை. இந்த ஜெல்லை வந்துங்க ஒரு 7 முறை நம்மளுடைய வாட்டரில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாப்பிட்லாங்க. அப்போனா இது எவ்வளோ பெரிய மருந்துன்னு பார்த்துக்குங்க. இதை வந்து இதில் போட்டு வச்சுக்கிறோம். இதுபோல் இது வந்து என்ன வெயிட் இருக்குன்னு உங்களுக்கு மெஷன் பண்ணி சொல்கிறேங்க. நம்ம மதிப்பு கூட்டணும் அப்படின்னா 1 பங்குக்கு 1 பங்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம், சரிங்களா? அதேமாரி 1 பங்குக்கு 2 பங்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மதிப்பு கூட்டுங்கிறது என்பது அதுதான். இந்தமாரி செஞ்சுட்டு இதை வந்து இப்போ பாருங்கள், இது என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க செய்முறை விளக்கத்துக்காக நாங்கள் கொடுக்குறோங்க. இப்போ இதில் வந்துங்க நம்ம 60 கிராம், இப்போ 60 கிராம் வந்து நம்ம சோற்று கற்றாழை வச்சுருக்குறோங்க. இப்போ இந்த 60 கிராமோட நம்ம தவறுங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை இப்போ நான் 120 கிராம் ஊற்றுறேன், புரியுதுங்களா? இப்போ இதை வந்துங்க 180 கிராம், அப்போ 1 பங்கு சோற்று கற்றாழை
இரண்டு பங்கு தேங்காய் எண்ணெய் சரிங்களா. இதை வந்து சூரிய ஒளியில் நம்ம அப்படியே ஒரு மூன்று நாட்களுக்கு வைத்திருந்தோம். அப்படி வச்சோம்னா இதில் இருக்கிற சத்துக்கள் பூரா அதில் இறங்கிருங்க. புரியுதுங்களா? சத்துக்கள் இறங்கின பிறகு இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தினா இந்த 60 கிராமில் உள்ள சத்துக்கள் பூராமே இந்த எண்ணெய்களை இறங்கிடும். இந்த எண்ணெயை நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். இது வந்து நாங்கள் ஒரு செய்முறை விளக்கத்துக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சரிங்களா. இப்போ இருக்குது, இதை வந்து உங்களுக்கு நடைமுறையில் உடனே இதை பயன்படுத்த முடியாதுங்க. இதை வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். நீங்கள் சூரிய ஒளியில் வைத்து தான் பயன்படுத்தணும். பயன்படுத்தினீங்கன்னா தான் இது சத்துக்கள் இறங்கும். இது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாங்க. இதில் இந்த ஜெல்லில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் பூரா கீழே மிதக்குங்க. அடியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா எண்ணெயோட வெயிட் வந்து வெயிட் கம்மிங்க, அதனால் எண்ணெயோட வெயிட் கம்மிங்கிறப்ப வாட்டரோட வெயிட் அதிகங்கிறதுனால கீழே தண்ணி இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு எண்ணெய் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது நம்ம சோப்பு செய்வதற்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குறோம். இந்த ஜெல் நம்ம தனியாக வச்சுருக்கிறோம். இப்போ நடைமுறைப்படி இது வந்து 3 நாள் சூரிய ஒளியில் வைத்த எடுத்த எண்ணெய் என்று வைத்துக்கொள்ளவும் சரிங்களா. ரெண்டாவது, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம செய்கிறது போல், ஏற்கனவே நாம் எப்படி செய்வோமோ அது போல் இப்போ இந்த 60 கிராமில் இருக்கிற சத்துக்கள் பூரா இதில் இறங்கிடுது. இந்த எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது 1 பங்குக்கு 1 பங்கு, 1 பங்குக்கு 2 பங்கு, 1 பங்குக்கு 3, எப்படி எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. நம்ம சேர்க்கும் பொருளை பொறுத்து. ஏன்னா இது சோத்து கற்றாழைங்கிறது வந்து இயற்கையானது, உடம்புக்கு தோலுக்கு வந்து மிருதுவானது. அனைத்து உடல் பளபளப்பாக இருக்கணும்னா ஆண் பெண் இருவருமே இதை பயன்படுத்தலாங்க. பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்துவது வேண்டுமில்லை, இது வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதுதான் முழு நோக்கங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சோப்பு செய்கிறதுக்கு போயிடுறோம். இந்த எண்ணெயை வந்துங்க சோத்து கற்றாழை மட்டும் தனியாக செய்தால் இந்த எண்ணெயை நீங்கள் முழுசாகவும் பயன்படுத்திக்கலாங்க. சோற்று கற்றாழை மட்டும் நீங்கள் சேர்க்குறீங்க, இதோட வேறு எதுவுமே நாங்கள் சேர்க்கலை பண்ணலை அப்படின்னா இந்த ஜெல்லுக்கு அந்தமாரி மகத்துவம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களிடம் சொல்வதற்கு முன்னாடி நாங்கள் இதை செய்து பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா? அதனால் இந்த 60 கிராம் சோற்று கற்றாழையில் இருக்கிறத எண்ணெயை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம முறைப்படி எப்போது என்ன செய்கிறோம்னா, 100 கிராமுக்கு உண்டான அளவு தான் நம்ம செய்கிறோம். 5 கிராம் வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில், 5 கிராம் இதை ஊற்றியாச்சிங்க. இது வந்து நம்ம சோற்று கற்றாழை ஊற வச்சதுனால இதோடய சத்துக்கள் பூரா இறங்கியிருக்கும். இதை நம்ம சேர்த்துக்கிறோங்க. இதை 95 கிராம் இப்போ பாருங்கள், இந்த சோத்து கத்தாழையில் இருக்கிற அனைத்து சத்துக்களும் இதில் அடங்கி இருக்குது. இதை வந்து நம்ம இதில் ஊற்றியிருக்கிறோம். இதை வந்து நம்ம ஏற்கனவே இது பண்ண மாதிரி நான் பாருங்க, 17.5 கிராம் கேஸ்டிக் சோடா நம்ம பியூர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னாங்க, சோத்து கத்தாழையை இதோடு அப்படியே கலப்பாங்க. அந்தமாரி கலந்தோம்னா அதனுடைய அளவுகள் கம்மியாக தான் சேர்க்க முடியுங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த ஜெல்லை இதோடு சேர்த்தோம்னா அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்காது. இந்தமாரி செஞ்சோம்னா முழு சத்துக்களும் அடங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இது கூட இதுக்கு நம்ம இந்த இதை வந்து பயன்படுத்துகிறோன்னா சீக்கிரமாக நம்ம நடைமுறை என்னங்கிறது நமக்கு தெரியுங்க. அதுமாரி நேர்களே, இப்போ என்ன பண்ணுறோம்னாங்க, பாருங்க இந்த இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை தொடைய வச்சுருக்குறோம். எதுக்குன்னா இதில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கத்துக்காக. நேர் அலுவலர்களுக்கு மேலும் என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்க, முடிந்தவரை அவரவர்கள் வீடுகளில் நீங்களே
இது கிடைக்காத பொருள் ஒன்றும் கிடையாதுங்க. கேஸ்டிக் சோடா மட்டும் ஒன்று வாங்கி வச்சுருந்தோம்னா நம்ம அதை வச்சு வீடுகளில் நம்ம சோப்பு தயார் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னொரு என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா எங்களுடைய முழு நோக்கம். இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன கருத்துக்கள் வேணும்னாலும் சந்தேகங்கள் வந்தாலும் நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. அனைத்து வீடுகளிலும் அவரவர் தேவைகளுக்கு உண்டான சோப்புகளை அவர்களே செய்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி என்ன பண்ணணுங்கன்னா, சோப்பு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஹெச் பேப்பர் வச்சு அதனுடைய இது தரத்தை பார்க்கணுங்க. பிஹெச் வந்து நம்ம உடம்போட பிஹெச் வந்து 7.4, புரியுதுங்களா? நம்ம அது வந்து ஒரு 8-8.5 வரையில் இருக்கலாங்க. பாருங்கள், முழு சத்துக்களும் வந்து அதில் இறங்கி இருக்கிறதுனால இப்போ குறுகிய நேரத்திலேயே வந்து இதனுடைய கெட்டித்தன்மைக்கு வந்துருச்சு. அதேமாரி நேயர்களே, நிறையா பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏற்படும் கருத்துக்களை சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், அனைவரும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அளவுகளோட கூறுவது யாருமே கிடையாதுங்க, நம்மளுடைய சேனல் மட்டும்தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு ஒரு கருத்துக்கள் சொன்னீங்கன்னா, முடிஞ்சதுன்னா அந்த கருத்துக்களுக்கு உண்டான வீடியோக்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒவ்வொரு முறை செய்யவும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 100 கிராமுக்கு செஞ்சு பழகுங்க. 100 கிராமுக்கு செஞ்சிங்கன்னா அதனுடைய தன்மை என்ன இருக்குது, ஆயிலோட தன்மை எப்படி இருக்குது, கேஸ்டிக் சோடாவோட தன்மை எப்படி இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. அதனால தான் பாருங்க, ஓரளவு நம்ம வந்துருச்சிங்க. இதை வந்து இந்த பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். அதேமாதிரி இந்த மாதிரியான ஒரு பவுல் சும்மா விலை பிளாஸ்டிக் கடையில் கேட்டிங்கன்னா 3 ரூபா தான் வருதுங்க. இதுக்காக நீங்கள் டையெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாங்க. பாருங்க, அருமையாக வந்துருச்சு. இந்த பதம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம அரிசி மாவு பதம் அப்படி இல்லாட்டி உளுத்தங்கஞ்சி நம்ம எப்படி வீட்டில் சாப்பிடுவோமோ அந்தமாரி இருக்கிற இதுக்கு வந்துடுதுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான வாசனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க, அது உங்களுடைய இதை பொறுத்தது. அப்புறங்க இவ்வளோ அருமையாக வந்துருச்சு. அதிகபட்சம் இன்னொரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இது வந்து அருமையான ஒரு சோற்றுக்கற்றாழை சோப்பு தயார். சரி நண்பர்களே, இந்த இதை வந்து பார்க்குறப்பங்க தவறுங்க, நேற்று ஒர்க்கடே போட்டு வச்சுருக்குறோம். இந்தமாரி ஒரு பீஸ் கிடைக்கும் நமக்கு, இதனுடைய 1/2 பீஸ் குறைஞ்சபட்சம் இதை வச்சு பார்த்தோம்னா ஒரு 70 கிராம் 75 கிராம் வந்துடுங்க. இதனுடைய வெயிட் வந்து 75 கிராம், 2 பீஸ் கிடைக்கும். நம்ம வீட்டில் போடுறோம், நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பண்ணுறோங்க. அதேமாரி அனைவரும் என்ன ஒரு நம்மளுக்கு நம்ம நேர்களுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் சோப்பு சீக்கிரம் கரையுது அப்படிங்கிறாங்க. நல்லா பாருங்கள், இதில் நம்ம எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவ் நம்ம கலக்கலை. நல்லா கேட்டுங்க நண்பர்களே, நம்ம வந்து 100 கிராம் எண்ணெயோட அளவு 100 கிராம், கேஸ்டிக் சோடாவோட அளவு 17.5 கிராம், வாட்டரோட அளவு 35 கிராம், அப்போ 152.5 கிராம் வந்து மொத்த வெயிட்டு. அதில் நமக்கு 70 கிராமில் 2 சோப்பு கிடச்சிருக்குதுங்க. 70 கிராமில் நமக்கு 2 சோப்பு கிடச்சிருக்குது. அதனால் நமக்கு இது வந்து பயன்பாட்டுக்கு அருமையாக இருக்கும். அதேமாரிங்க, இப்போ கூட ஒரு நேயர் ஒருத்தர் ஃபோனில் கேட்டிருந்தாங்க, இதுக்கு மேலே வந்து இந்தமாரி லேசாக ஒரு லேயர் வந்திருக்குதுங்களே அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற பக்கமெல்லாம் எவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இந்த இதில் வந்து வைக்கிறப்ப, இந்த இதில் வைக்கிறப்ப இதனுடைய ஹீட் பூரா இதில் வருதுங்க, ஹீட் பூரா இதில் வந்திருக்குது. இந்த மேலே இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துருங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பேப்பரை வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட போயிடும். ஒரு எம்எம்க்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதான் பாருங்க, இந்த இருக்கிறத வந்து இதில் கூட இந்தமாரி கத்தியில் சுரண்டி விட்டுருங்க. நான் பாருங்க, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கிறத இந்த கேஸ்டிக் எதிர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ரு ஸ்ப்ரே பண்ண சொன்னதாக கூட ஒரு நேயர் இப்போ வந்து ஃபோனில் சொன்னாங்க. அவங்க என்ன வாட்ரு இது வேண்டாம், இந்த இது வந்து அந்த கேஸ்டிக்கோட தன்மை இல்லை தாங்க, இருந்தாலும் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே இருக்கிற அந்த பபுள்ஸு அந்த இதுமாரி இருக்கிறத சுரண்டி விட்டுட்டிங்கன்னா மிக அருமையாக இருக்குங்க.
அதேமாரி ஒவ்வொரு நாள் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறோம். மேலும் எங்களுடைய நிறுவனத்தில் எந்த விதமான கட்டணமும் நாங்கள் வசூல் செய்வது கிடையாது. அனைவருக்கும் இலவசமாக பயிற்சி கொடுக்கிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போல் கருத்துக்களை நாங்கள் தினம் தினம் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் பதிவிடுவதாக இருக்கிறோம். நேர்களே, நம்ம சோற்று கற்றாழையில் நம்ம சோப்பு செஞ்சுருந்தோம். அது வந்து பதப்படுத்தி எப்படி செய்யறது என்னன்னு செஞ்சுருந்தோம். அதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, மிக அருமையாக வந்திருக்குதுங்க. சரிங்களா, இதை பாருங்க, மிக அருமையாக இருக்குதுங்க. இதை வந்து நம்ம ஒரு வாரம் 10 நாள் வச்சுருந்துட்டு மறுபடி பிஹெச் பேப்பர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க. பிஹெச் பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பயன்படுத்துங்க. அதுதான் மிக மிக முக்கியம். சரிங்களா நேயர்களே, மீண்டும் இன்னொரு பதிவுடன்.